இந்திய அரசாங்கம் சமீபத்தில் அறிவிச்சிருக்க ஜிஎஸ்டி வரியை எதிர்த்து திரையரங்க உரிமையாளர்கள் காலவரையற்ற நிலையில திரையரங்குகளை மூடப்போறதா அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இன்றிலிருந்து மீண்டும் திரையரங்குகள் இயங்க போறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. திரையரங்குகள் மூடப்படுறதா அறிவிச்ச உடனே பல சினிமா நட்சத்திரங்கள் தங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பா சென்ற வாரம் வெளியான இவன் தந்திரன் திரைப்படத்தோட படக்குழுவினர் தங்களுடைய வருத்தத்தை பல தளங்கள்ல பதிவு செஞ்சிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க எப்பவுமே மேட்டுக்குடித்தனமான கதை களங்களை தேர்வு செஞ்சு மக்களுக்கு அறிவுரை கூறும் இயக்குனர் சங்கர் தன்னுடைய முதல்வன் படத்துல மளிகை கடையில ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட அதற்கு உரிய வரியை கட்டிட்டு வாங்கணும்னு மக்களுக்கு பாடம் நடத்தியிருப்பாரு. அவரே கூட இந்த ஜிஎஸ்டி வரி சம்பந்தமா தன்னுடைய சமூக வலைதளத்துல செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதுல 48% to 58% வரி என்பது மிகவும் பெரிது, தமிழ் சினிமாவை காப்பாத்துங்கன்னு சங்கர் அந்த செய்தியில குறிப்பிட்டிருக்காரு.